இந்த வாரிசு துணிவு அந்த படங்கள்லாம் வந்தப்போ ரசிகர்களுடைய ஆரவாரம் சின்ன சின்ன சலம்பல்கள் எல்லாம் ஏற்படுத்தாம ஜெயிலர் படத்துக்கு அது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம சைட்ல இருந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தியேட்டருக்கு ஏதாவது ஆனா கூட அதை திருப்பி சரி பண்ணிக்க முடியும். நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா 10ஆம் தேதி வர்ற படம் 5ஆம் தேதி வரைக்கும் அவுட், அடுத்த 5 நாளைக்கு. ஆமா, எல்லாமே பல்காக தான் கேட்குறாங்க. நோபடி வாண்ட்ஸ் 1 or 2 டிக்கெட்ஸ் மாதிரி இல்லை, எல்லாருமே குரூப்பாக வரும். ஆடியோ லான்ச் அதுக்கப்புறம் அந்த அந்த டீசர் கட்செல்லாம் வந்து எங்கேயோ இருந்த ஹைப்பை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. எஸ்கேவை யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்லை, விஜய் சாரை யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்லை. இப்போ ரஜினி சாரை என்ன மாதிரி காமிச்சிருக்காரு, அந்த அவரே ஆடியோ லான்ச்ல சொன்னார் ஏதோ பிளாக் காமெடின்னு சொல்கிறாங்கப்பா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 9 மணி காட்சி அது வந்து எவ்வளோ பெரிய லாஸ் இல்லை, இது வந்து லாஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு கூடுதல் வருமானம் வந்து கட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா 2 ஷோ வந்துருந்ததுன்னா ஆக்சுவலாக என்ன, யாருமே இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணதே இல்லை. இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டை வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 6-7 இயர்ஸில் எந்த ஒரு ப்ரொடியூசரோ ஆக்டரோ இதை வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க அந்த டேட்டை. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றியும் கூட. ஏன்னா இவ்வளோ பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் நீங்கள் நமக்கான நேரம் ஒதுக்குனதில் எவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். நிஜமாக வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோ நாள் கழித்து வந்து இவ்வளோ வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு தலைவர் படம் வர்றதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து திருவிழா தான் எல்லாருக்கும். நிச்சயமா, கடைசியாக நம்ம இது போல் ரொம்ப பரபரப்பாக இயங்கினது வாரிசு துணிவு. ஆமாம், அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தோம். 2 படங்கள் வர்றப்போ அதுவும் 2 பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வர்றதுனால பெரிய பரபரப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தாலும் இவ்வளவு பரபரப்பு இவ்வளவு டாக் இல்லை. ஆனால் 2 ஸ்டார்ஸோட டாக்கை ரஜினி சார் கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட ஜெயிலர் படம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் தானே சூப்பர் ஸ்டார். ஆ ஏங்க, என்ன எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே அந்த பஸ்ஸு எக்ஸ்பெக்டேஷன்ஸு நமக்கு இருக்கிற டிக்கெட் ப்ரெஷரு எல்லாமே வந்து தன்னாலேயே அது க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த ஆடியோ லான்ச் அதுக்கப்புறம் அந்த அந்த டீசர் கட்செல்லாம் வந்து எங்கேயோ இருந்த ஹைப்பை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. லாஸ்ட் 1 வீக்கில் வந்து யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ ஹைப் வரும் அந்த மாதிரி ஒரு ஹைப் வந்துருச்சு. நிச்சயமா, நீ சொன்னது போல் ஜெயிலருக்கு வந்து நெல்சன் வந்து பீஸ்ட்டுக்கு கொடுத்த அளவுக்கு பெரிய ப்ரொமோஷன் கொடுக்காம சட்டிலாகவே தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் காவாலா பாட்டு ஹுக்கும் பாட்டு சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச் வந்ததுக்கப்புறோட எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த என்கொயரி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கெல்லாம் அப்புறம் உங்களுக்கு வந்து என்கொயரியோட விதம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி? இல்லை, இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நாங்களே வந்து என்னமோ ஒரு ஏதோ ஒன்று ஆஃபாக இருக்கே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் அந்த காவாலா வந்ததுக்கப்புறம். பட் அந்த ஹுக்கும் பாட்டு வந்து டோட்டலி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் டீசர் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு டீசர் கட்டு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் ரஜினி சாரை காமிச்சதே இல்லை. ஸோ அது வந்து நெல்சனோட மேஜிக்காக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். எல்லா படங்களுமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய உழைப்பின் பின்னணியில் வர்றது தான். ஆனால் ஸ்டார்ஸோட படங்கள் தான் நீங்கள் சொன்னது போல் திருவிழா மாதிரி கொண்டாடப்படுது. தலைவர் படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ஒரு தியேட்டர் ஓனராக? சின்ன வயசுலேருந்து வந்து நம்ம பார்த்து வளர்ந்து பிரமிச்ச ஒரு ஆளுக்கு வந்து நம்மளே டிக்கெட் கொடுக்குறோம் அந்த படத்துக்கு அப்படின்ற வந்து ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டு. அண்ட் வந்து இது வந்து இப்போலாம் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருது சூப்பர் ஸ்டார் படங்கிறதே வந்து. ஸோ அது வரப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நம்மளே வந்து நம்மளை அறியாமல் கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் முத முதல்ல வியந்து பார்த்த தலைவர் படம் என்ன சொல்லுங்க? பாஷா. ஆ, என்னோடய பழைய தியேட்டரு பால்கனியிலேருந்து நான் மட்டும் என்னை மட்டும் உட்கார வச்சு, ஐ மீன் ஃபுல் ஹவுஸு. பட் என் கூட யாரும் அப்பா அம்மாலாம் இல்லாமல் என்னை மட்டும் உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க. அது இன்னமும் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மெமரியாக இருக்குது. ஸோ அந்த மெமரி வந்து திரும்ப கிரியேட்டே ஆகாது. நிச்சயமாக அது ஜெயிலரில் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்போ. டிக்கெட் சோல்டு பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆமாம், படம்னு வரவே இல்லை, அதுக்குள்ளே டிக்கெட்லாம் உலக அளவில் 500 கோடிக்கு வித்துருச்சுப்பாங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அது நம்பக்கூடியதாகவும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், டிக்கெட் எந்த அளவுக்கு போயிருக்கு? இல்லைங்க, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் சூப்பராக போயிருக்கு, பயங்கர என்கொயரி. ஓ, ஸோ எல்லாருமே கேட்பாங்க ஃபர்ஸ்ட் டே தேதி வர்ற படம் 5ஆம் தேதி வரைக்கும் அவுட், அடுத்த 5 நாளைக்கு. ஆமாம், ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் டே டிக்கெட்ஸ் வேணும் அப்படி தான் கேட்பாங்க. பட் இதில் கேட்குறவங்க எல்லாருமே சண்டே மேட்னி,
ஃப்ரைடே நைட் ஷோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே கூட டிக்கெட் கேட்குறாங்க. ஸோ அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு 10 டிக்கெட் அண்ட் எல்லாமே பல்காக தான் கேட்குறாங்க. நோபடி வாண்ட்ஸ் 1 or 2 டிக்கெட்ஸ் மாதிரி இல்லை, எல்லாருமே குரூப்பாக வரும், எனக்கு வந்து 15 டிக்கெட் இந்த ரோல கொடுத்துருங்க அப்படிதான் கேட்குறாங்க. டிக்கெட் புக்கிங் ப்ரெஷர் வந்து சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் வராங்களா, ஃபேமிலிஸ் வராங்களா? ஃபேமிலிஸ் தான் ஆக்சுவலி நிறைய, சர்ப்ரைசிங்லி கேட்குறவங்க எல்லாருமே நான் ஃபேமிலியோட வரோம் அந்த மாதிரி தான் சொல்லியே தான் டிக்கெட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான எல்லா அமௌண்ட் எல்லாமே ரைட் அமௌண்ட்டில் இருக்கு. இப்போ நான் இதை ஒரு பெரிய கூடுதல் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே இந்த பூஜா ஹாலிடேஸு தீபாவளி பொங்கல்லாம் எதுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 நாள் லீவு கிடைக்கும். கரெக்ட். பார்க்கும்போது 10, 11, 12 இதெல்லாம் 13 வரைக்கும் வந்துடுது. திருப்பி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால ஒரு 5-6 நாள் வந்து நல்ல பெரிய பெரிய வீக்கெண்ட் மாதிரி தான் இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் வீக்கெண்ட் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக என்னன்னா யாருமே இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணதே இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டை வந்து. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 6-7 இயர்ஸில் எந்த ஒரு ப்ரொடியூசரோ ஆக்டரோ இந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய வீக்கெண்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க அந்த டேட்டை. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில ரஜினி சார் படங்களை விட ஜெயிலருக்கு இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த டீம், ஒரு நெல்சன் வந்து என்ன மாதிரி படங்கள் எடுக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோலமாவு கொக்கிலாவாக இருக்கணும், டாக்டர் பீஸ்ட்டு. ஸோ அவர் வந்து அந்த படத்தோட ஹீரோவை ஒரு புது டைமென்ஷனில் காட்டுறாரு. இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, எஸ்கேவை யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்லை, விஜய் சாரை யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்லை, நயன்தாராவையும் யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்லை. இப்போ ரஜினி சாரை என்ன மாதிரி காமிச்சிருக்காரு, அந்த அவரே ஆடியோ லான்ச்சில் சொன்னார் ஏதோ பிளாக் காமெடின்னு சொல்கிறாங்கப்பா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து இது ஒரு ஆடட் எதிர்பார்ப்பு. அண்ட் யா அனிருத், இப்போ இந்த 9 மணி காட்சி, ஆமாம், அது வந்து எவ்வளோ பெரிய லாஸ் இல்லை? இது வந்து லாஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு கூடுதல் வருமானம் வந்து கட் ஆகிடுச்சு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா 2 ஷோ வந்துருந்ததுன்னா லாஸுங்கிறத விட நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியலங்கிற அதுதான் பெரிய இஷ்யூ. லாஸுங்கிறது வந்து பிகாஸ் அந்த 2 ஷோ வந்து காம்பன்சேட் ஆகிட போகுது இந்த லாங்கர் ரனில் வந்து. கிடைக்காதவங்க வேறு தியேட்டரில் பார்க்க போகிறாங்க இல்லை அடுத்த ஷோவில் பார்க்க போகிறாங்க. பட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷோவை தான் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து, டாக்டர்ஸ், ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கான ஒரு ஷோ மாதிரி இருந்தது. அது இல்லாதது கண்டிப்பாக ஒரு பெரிய இது தான். இது வந்து திரையரங்கு உரிமையாளர்களோட பொதுமக்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஆமாங்களா, இப்போ நம்ம ஜிகே சினிமாஸை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சரியாக மெயின் ரோட்டில் இருக்குது. இப்போ அந்த 9 மணிக்கு படம் அப்படிங்கிறப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வர்றப்போ பீக் டைம் ஆஃபீஸ் ஆர்ஸு, அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? ஒன்றுமே புரியலை. 500 பேர் உள்ளே வருவாங்க, 500 பேர் வெளியே போவாங்க, அதை எல்லாத்தையும் சமாளித்து அந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஆகாமல் பார்த்துக்கணும். பட் அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான், பட் பண்ணி தானே ஆகணும். எதுவும் அதை எதுவும் மாற்றுறது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு 4 மணி இல்லை 7 மணி போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் இருக்காது இல்லைங்களா? இல்லை, அதான் இந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர்த்து அப்பயுமே வந்து அந்த 9 மணிக்கு அந்த டிராஃபிக் ஆக தான் போகுது, அது தவிர்க்கவே முடியாது. வேற என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபேன் சைட்லேருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, ஃபேன் சைட்லேருந்து வந்து ஏதோ பேங்கெட், அந்த மேளம் அதெல்லாம் வைக்கிறாங்க, பாலபிஷேகம் அது எல்லாமே இருக்கு. யூஸ்வலாக அதெல்லாம் எல்லாமே நடக்கும் இங்கே தலைவர் படத்துக்கு, அது எல்லாமே பண்ணுறாங்க. ஃபேன் கிளப் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வலசுராக்கம் ஃபேன் கிளப்லேருந்து. மகிழ்ச்சி. ஏற்கனவே இந்த வாரிசு, துணிவு அந்த படங்கள்லாம் வந்தப்போ ரசிகர்களுடைய ஆரவாரம் அதை கொஞ்சம் மீறி அது வந்து ஒரு சின்ன சின்ன சலம்பல்கள் எல்லாம் ஏற்படுத்தாமா? ஜெயிலர் படத்துக்கு அது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது முன்னேற்பாடுகள் அதெல்லாம் இல்லை? நம்ம எப்போவுமே வந்து நம்ம தேட்டருக்குன்னு படம் பார்க்க ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எவ்வளோ பத்திரமா அவங்க பார்த்துட்டு வெளியே போவாங்கிறது வரைக்கும் அது நம்மளோட கடமை, நம்மளோட பொறுப்பு தான் அது. அதை தாண்டி அவங்க செலிப்ரேஷன் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க பிடிச்ச ஸ்டாரை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. பட் நம்ம சைட்லேருந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எதை பண்ணாலும் தயவுசெய்து சேஃபாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் சேஃப்டி தான் முக்கியம். மித்தபடி எது ஆனாலும் தேட்டருக்கு ஏதாவது ஆனால் கூட அதை திருப்பி சரி பண்ணிக்க முடியும். நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுதான் பெரிய இது, ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம். ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட், செலிப்ரேஷன் நெக்ஸ்ட், அப்படி தான் பார்த்துக்கணும். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது தான் ஒரு படத்தை வந்து பெரிய இடத்துக்கு, படத்தோட சக்ஸஸ் மீட்டரே ஆகுமா? நிச்சயமா. வாரிசு படம் வந்து பயங்கர ஹிட் ஆனதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு திரையரங்கு நாங்கள் போய் பார்க்குறப்போ கூட்டம் கூட்டமாக பெண்கள் குழந்தைகளோடு வர பார்க்குறப்போ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படி ரஜினி சாருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஜெயிலர் படத்துக்கு அது கூடுதலாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க?
அந்த அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடியை எதிர்பார்த்து அந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்றத எதிர்பார்த்து தான் அவங்க எல்லாமே வராங்க அப்படின்னு என்னோட ஒரு கெஸ். ஜிகே சினிமாஸ் ஓனர் அப்படிங்கிறத கடந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா ரசிகனா ஜெயிலருக்கு நீங்கள் இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? நான் 100 out of 100 எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஒரு ஆசையும், ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறணும், அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சரிம்மா. ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டர் பொங்கலுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேங்க் ஆன் ஃபிலிம் வந்து இப்போ தான் பெரிய ஒரு ஸ்டார் இவ்வளோ எதிர்பார்ப்போடு வருது. அப்போ வந்து இது ஜெயிச்சா தான் திரும்ப இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னது போல் பேங்க் ஆன் படங்கள் வந்து பொங்கலுக்கு அப்புறம் எங்கெங்கே வருதுன்னா அடுத்து பெரிய லைனப் போச்சு. ஆமாங்க, இந்த நெக்ஸ்ட் வர ஒரு 4-5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் ஒரு ஒரு திருவிழா மாதிரி தான் பிளானில் இருக்குது. அப்படி தான் இருக்குது, அது வந்து அப்படியே தற்செயலாக அமைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நடுவில் இவ்வளோ பெரிய கேப்க்கு அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா படங்களும் வருது நமக்கு. சொன்ன மாதிரி நெல்சன் அவர்கள் இயக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர் படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த தொடர்ந்தே பின்னாடி அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் தளபதி நடித்து லியோ. ஆமாம், அதுக்கான என்கொயரி போய் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, அதுக்கான என்கொயரி வந்து அப்போ வந்து லியோக்கும் 4 AM இருக்காதா? அப்படி தான் எல்லாரும் பதறாங்க முக்காவாசி. ஏன் அதுக்கும் என்கொயரி இருக்குங்க, அதுவும் ஷியோர் ஷார்ட்டாக அது வந்து ஒரு அது வந்து பிளாக் பஸ்டராக மாறுறதுக்கான எல்லா இதுவும் அதுலேயும் இருக்குது. அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்கை ஹை. நீங்கள் யாரை கேட்டாலும் அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அமைஞ்சிருக்கிற விஷயங்கள் அப்படி. லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம்லேருந்து வராரு, தளபதி வாரிஸ்லேருந்து வந்து அவ்வளோ பெரிய ஒரு மல்டி ஸ்டாரரு, எல்லாரையும் எப்படி இது பண்ண போகிறாங்க, அது எல்சியூவா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பயங்கரமாக இருக்குது. நிச்சயமாக இந்த 4 AM ஷோ இல்லை அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோட கருத்து என்ன? அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஷோ டைம் அது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க அழகாக ஷோ முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன், எனக்கு பார்த்தே ஆகணும், பிகாஸ் இல்லாட்டி நான் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை சாட்டர்டே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும், அதுக்குள்ளே ரிவ்யூஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த ஒரு ஷோ இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மனநிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் 4 படங்கள் வரும் மிஞ்சி போன வருஷத்துக்கு. ஒரு ரஜினி சார் படம், ஒரு விஜய் சார் படம், ஒரு அஜித் சார் படம், இன்னொரு படம், இந்த மாதிரி 4 படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் 4 AM வரப்போகுது. மித்த படங்கள் எல்லாம் அது சைலண்ட்டாக அது பாட்டுக்கு ஓடிடும், 4 AM 5 AM போட்டால் ஃபில் ஆகிடும், அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அது இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. இப்போது ஜெயிலர் படத்துக்கு இது இல்லை, ஆனால் லியோ படத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம கையில் அது தெரியல, நமக்கு அதுக்கு ஆன்சரும் இல்லை. ஆனால் உங்கள் சைடில் இருந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர் பக்கம் இல்லை, நம்ம எதுவும் இன்னும் ஆஃப் த ரெக்கார்ட் தான், நம்ம எதுவும் கேட்க முடியாதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மினிட்ஸ் கணக்கில் சொல்கிறாங்கல்ல, நான் ஓப்பன் பண்ண உடனே ஃபில் ஆயிடுச்சு டிக்கெட்ஸ், அது மாதிரி ஜெயிலருக்கு என்ன நடந்தது? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம வந்து ஜிகே தேவி கருமாரி அப்படின்னு ஒரு தியேட்டரை இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணி இது பண்ணோம். அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியேட்டர் ப்ராப்ளம் ஆகிட்டு வருது, இன்னும் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி அளவுக்கு அது இன்னும் இது ஆகலை. பட் அதில் வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ண ஒரு 15 மினிட்ஸில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்போ தான் வந்து படத்தோட பல்ஸ் என்னன்றது உண்மையாக எனக்கு தெரிஞ்சுது. லைக் இப்படின்றதுக்குள்ளே பால்கனி ஃபுல், இப்படின்றதுக்குள்ளே கீழே ஃபுல், இப்படின்றதுக்குள்ளே தேர்ட் ஸ்க்ரீன் ஃபுல், அப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஆச்சு. ஸோ அது வந்து அப்போ தெரிஞ்சுது, ஓகே படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் இருக்குது. அங்கே 15 மினிட்ஸ்னால் இங்கே இங்கே வந்து ஓப்பன் பண்ண முன்னாடியே வந்து, ஏன்னா இது ரொம்ப சின்ன கெப்பாசிட்டி ஆடி, ஸோ ரொம்ப சீக்கிரம் ஃபுல் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், அதுதான் எனக்கு 16th வரைக்குமே என்கொயரி வந்து சூப்பராக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து மோர் தென் 15-16,000 டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு இது வரைக்குமே. பெரிய விஷயம் அது, ஏன்னா இது ஒர்க்கிங் டே ரிலீஸு, அடுத்த நாளும் லீவ் கிடையாது, அதுக்கு அடுத்த 2 நாள் தான் லீவு, அப்புறம் ஒரு லீவுன்றப்போ அது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட். இப்போ எந்த ஒரு இடம் ரொம்ப அவங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்னா கண்டிப்பாக நிறைய அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமானவங்க, கரெக்ட், இவங்கெல்லாம் டிக்கெட் கேட்குறப்போ அது இல்லைன்னு சொல்கிறது அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபோனே எடுக்கிறது, சாரிங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, தவிர்க்க முடியாத சில பேர் ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட் கேட்குறவங்களுக்கு ஏதாவது அலோகேட் பண்ண முடியும். கேட்குறவங்கலாம் 10-15 கேட்குறப்போ, இதில் வேறு என்னென்னா எல்லாருமே எனக்கு மிடில் வேணும், எனக்கு மிடில் வேணும், தியேட்டர்லேயே 50 மிடில் சீட்டு தான்டா பார்த்துக்கிறீங்களா, நான் எங்கே போயிட்டு எல்லாருக்கும் மிடில் சீட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அது அங்கே ரொம்ப டஃப் தான், ஏன்னா வேற தியேட்டர்ஸ்க்குலாம் கால் பண்ணி டிக்கெட் கேட்குறேன் கிடைக்கும் எல்லாம் கேட்டிருக்கேன். இல்லை அது நமக்கே தெரியும்ல, நமக்கே இங்கே இந்த நிலைமை தானே, அப்போ அவங்களுக்கு எந்த நிலைமையில இருக்கும் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படிதான் இருக்கும். ஸோ எவ்ரிபடி வில் பி அண்டர் ப்ரெஷர், ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஷோஸ் எதுவும் இல்லைன்றப்போ வந்து அந்த ஒரு ஷோவில் வந்து எல்லாரையும் நம்ம அக்காமடேட் பண்ணி ஆகணும்,
பிரித்து கொடுக்கணும் அப்படின்றப்போ அது ரொம்ப டஃப் தான். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி இவங்களுக்கு இத்தனை இத்தனை இப்படி தான் பிரித்து அலோகேட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்காகவே தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஆமாம் 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 கரெக்ட். உங்கள் சீட் எங்கே போட்டிருக்கீங்க? நான் எப்பவுமே நான் சீட்டில் உட்காந்து படமே பார்க்க மாட்டேன். அந்த எஃப்டிஎஃப்எஸ் அந்த படிக்கட்டில் தான் உட்காந்து பார்ப்பேன் நான். அந்த சீட்டை ஒரு ஆடியன்ஸ் கொடுத்தா அவங்க படம் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயிலர் படம், அது தலைவர் படம்னா மாஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 வருஷமாக ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் இருக்காருங்கிறத கடந்து இண்டஸ்ட்ரியை கட்டி ஆள்றாருங்கிறது பெரிய பிரமிப்பு. ஒரு ஒரு சிட்டியில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இதை விட பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் தியேட்டர் அப்படிங்கிறது அது ஒரு கலை மேலே இருக்கிற ஒரு காதலில், சினிமா மேலே இருக்கிற ஒரு பெரிய பேஷனில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்ஸு. அதுக்காக ராப்புகளாக உழைச்சி அதை மனசார செய்கிற உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் நிறைய அது போல் செயல்படணும். சினிமா ரசிகர்களுக்கு உங்களோட இந்த பணி ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்ம ரெட்நூல் நேயர்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.